துப்பு சிக்கு துப்பு சிக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் த்ரீ வீட்டுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம ஷோல டெய்லியும் வந்து ஒரு அப்டேட்டும் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் டே. பிக் பாஸ் வீட்டில் எத்தனை போட்டியாளர் வந்தாலும் வாரம் வாரம் வந்து ஒருத்தர் வெளியே அனுப்பப்படுவாங்க. அந்த வகையில் இந்த வாரம் யார் வெளியே அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு கிரேட் டைரக்டர் சேரன் அவர்கள் தான். சேரன் பிக்பாஸ் வீட்டு உள்ள வர்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ அவார்டு இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ண ஒரு டைரக்டர் வந்து வீட்டுக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிறது. அவர் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் டம்மி பீஸ் ஆகிட்டார். வெளியில் இருந்த அந்த பில்டப் வந்து அவருக்கு வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அவரோட நிறைய டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவர் ஏன் உள்ளே போகிறாரு, உள்ளே போனால் கண்டிப்பாக அசிங்கப்படுவார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வெளியில் பேட்டிங் மூலிமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே தான் சேரனுக்கும் நடந்துச்சு. சேரனோட வாழ்க்கை வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ஃபிலிமோகிராஃபி எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற விஷயம், அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் என்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன ரீவியூல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சேரன் பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற படத்தின் மூலிமா டேரக்டரும் அறிமுகம் பண்ணார். அந்த படத்தில் பார்த்திபன் வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா சேரனோட அந்த ஃபிலிமோகிராஃபி அந்த படங்களோட கிராஃப் வந்து ஒரு உச்சத்துக்கே போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மொத்தம் 3 நேஷனல் அவார்டு, 6 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. இவர் வாங்கின அவார்டெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா டேரக்டருக்கும் வந்து ஒரு பெரிய கனவு அப்படின்னு சொல்லலாம். அதனால சேரனுக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பராகவும் ஓடி இருக்குது தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில், எல்லாரும் கனெக்ட் பண்ணுற விதத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் இருந்து அந்த மாதிரியே ஒரு படங்கள்லாம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து இன்னி வரைக்கும் மறக்காத ஒரு படமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு படைப்புகள் தான் வந்து அவரோட ஃபிலிம் கெரியரில் கொடுத்துருக்காரு. ஆஸ் எ டேரக்டராக ஒரு தரமான ஒரு டேரக்டர், ஆடியன்ஸோட பல்சை பிடிக்கிற டேரக்டர் அப்படின்னு தான் நம்ம சேரனை சொல்லணும். ஆனால் எந்த ஒரு கலைஞனுக்குமே வந்து அந்த ஸ்கில்லாம் வந்து காலகாலமாக இருக்குமா, ரஜினி கவல் மாதிரி காலகாலமாக கூடிய இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி தான் சேரனுக்கும் என்னதான் ஒரு வெற்றி படங்களை அந்த டைமில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இவர் அடாப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபிலிமை. வழக்கம் போல் அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ அதே தான் எடுக்க ட்ரை பண்ணார். அது ஆடியன்ஸ் மத்தியில் ஒத்துக்காமல் போயிடுச்சு. அதனால ரீசெண்டாக ஒரு எடுத்த திருமணம் அப்படிங்கிற படம் கூட பெருசாக ஓடலை. ஆட்டோகிராஃபை கம்பேர் பண்ணுறப்ப இந்த படம் ரொம்ப மோசமாக ஓடினது. அஸ் எ ரசிகராக வந்து நம்மளுக்கு கூட ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டோம், நிறைய அவார்ட்லாம் வாங்கிட்டோம், சூப்பரான படங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நம்மளால் நல்ல ஓடுற ஒரு படம், நல்ல வெற்றியடைகிற ஒரு படத்தை கொடுக்க முடியலன்னா அதுக்கு முன்னாடி படம் எடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா படமே எடுக்கக்கூடாது, எடுத்து அசிங்கப்பட்டார் சேரன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் செகண்ட் இன்னிங்ஸ் அவர் வருவார் அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது. ஏன்னா உள்ளே இப்போ அவர் பழகின விதம், பிக் பாஸ் வீட்டில் பழகினதுலாம் வந்து ஒரு யூத்தான ஒரு சொசைட்டி கூட பழகியிருக்காரு. இதுக்கப்புறம் அவரோட அந்த எழுதுகிற விதத்தில், ஸ்க்ரீன் பிளே விதத்தில், கதை விதத்தில் வந்து ஏதாவது யூத்னஸ் தெரியுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படியும் இல்லை பழைய மாதிரி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்தார்னா கண்டிப்பாக அந்த படங்கள் ஓட வாய்ப்பே கிடையாது. இது சேரனுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னால் அவர் கண்டிப்பாக அதை ஒரு புரியும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபிலிமோகிராஃபி. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பெருசாக அவரை பற்றி பேசுறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் போகிறவங்க நார்மலாக ஃபேமஸாக இருந்தால் அவங்க போயிட்டு அவங்க ஃபேமஸ்க்காக கொஞ்சம் உயிரை கொடுத்து போராடுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் தான் ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருந்துறாரு. பெரிய டேரக்டர், எனக்கு நிறைய பேர் தெரியும், எனக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு உள்ள வளர்ந்ததுனால பெருசாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுவுமே பண்ணலை. போன அன்றைக்கே வந்து அவர் பெரிய டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டு உள்ள இருக்கிறப்பையும் அதே மாதிரி தான் காட்டிக்கிட்டாரு. உள்ள சரவணன் மட்டும் இல்லைன்னா இவர் ரொம்ப ஆடிருப்பார். சரவணன் அவரோட சீனியராக இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் அடக்கி தான் வாசித்தார். அவர் சரவணன் போனதுக்கு அப்புறமா இவரோட அந்த ஒரு துள்ளல் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. நான் ஒரு டேரக்டர் டேரக்டர் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டே இருந்தார். நடுவில் லாஸ்ட்லேயாவோ தன் மகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வந்து அவர் ஃபுல்லாக பாசம் காட்டினதும் நம்மளுக்கும் தெரியல. அப்பப்போ அழுது அழுது சில அவர் படத்தில் வர மாதிரி அழுது அழுது மக்களோட மத்தியில் எமோஷனை மட்டும் ஃபுல் பண்ணாரே தவிர உண்மையான பாசம் அவர் இல்லை. தன்னோட பெண்ணுக்கு வந்து ஒரு அநியாயம் விளைவிக்கிறப்ப அதுக்குப்போ அவர் குரல் கொடுக்கல. ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே சில அநியாயமாக நடக்கிறப்ப அது வந்து அவர் ஆப்போசிட் சைடில் தான் இருந்தாரே தவிர நியாயமான சைடு அவங்க நிற்கலை. அதே மாதிரி வனிதாவோட பேசி கேட்டுட்டும் சில விஷயங்கள்லாம் பண்ணார். இதுதான் சேரன் வெளியில் போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். என்ன தான் ஒரு பெரிய டைரக்டராக இருந்தாலும் நியாயமாக இல்லைன்னா மக்கள் தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது இவரோட சினாரியோட நம்ம பார்த்து கற்றுக்கலாம். அவ்வளோ தான் சேரன் வீட்டை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் யூத் கேங் தான் வீட்டுக்குள்ளே இருக்குது. அவங்க நிறைய யூத்தான கண்டென்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த எபிசோட் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் உங்கள் நாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.